தாஜ்மஹாலில் இருபத்தி ரெண்டு அறைகள் இருக்கா இல்லை தாஜ்மஹாலில் சிவலிங்கம் இருக்கா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்து இப்போ அது கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் போயிருக்கு கடைசியில் என்ன தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது இன்னும் ப்ராப்பராக எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரலை அங்கே வெறும் வெற்று அறைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் இருபத்ரெண்டு அறைகள் இருக்கா அப்படிங்கிறது கூட இன்னும் யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது தாஜ்மஹாலில் ஒரு திரிசலத்தோடைய சிம்பிள் இருக்குது இன்னும் இந்து மதத்தை சார்ந்த நிறைய விஷயங்களுடைய குறியீடுகள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானா என்ன இருக்குது இதை பற்றின சில ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்களுடைய வெளியிட்ட சொல்லியிருக்காங்க அது என்ன அதில் உண்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டில் பார்க்கலாம் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ விஜே பிரவீன் கிருஷ்ணன் தாஜ்மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜ்க்காக ஷாஜஹான் கட்டினது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அடிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால் வந்து இந்த இடம் யாருடையது இதை ஷாஜஹான் யார்கிட்டேருந்து வாங்கினார் இது முறையாக தான் வாங்கப்பட்டதா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஃபஸ்ட்டு எழுது அப்படி பார்க்கும்போது ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ் மத்திய பிரதேசத்தில் இறந்துடுறாங்க ஸோ அப்படி அவங்க இறந்ததுக்காக ஆறு மாதம் அவங்களுடைய உடலை வந்து பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்காரு ஷாஜகான் தன்னுடைய மனைவியை ஷாஜகான் எந்த அளவுக்கு காதலிச்சார் அப்படிங்கிறது அவர் கட்டியிருக்க இந்த ஒரு தாஜ்மஹால் மூலிமா எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் பட் அப்படிப்பட்ட இந்த ஒரு தாஜ்மஹாலை கட்டணம் அப்படிங்கிறதுக்காக தன் மனைவிக்காக ஒரு பெரிய காதல் சின்னத்தை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் யமுனை நதிக்கரையோரம் போகிறாரு ஸோ போகிற அந்த டைமில் ஒரு பிறை வடிவ தோற்றம் வந்து அவருக்கு தென்படுது ஸோ இந்த முகலாய அரசரான இவருக்கு பிறை வடிவம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதனால் இந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு அரசருக்கு இந்த இடம் சொந்தமானதாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர் அரசர்கிட்ட வந்து இவர் இந்த இடம் எனக்கு தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன் தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய உலக அதிசயமான ஒரு விஷயத்தை மனைவிக்காக சொல்றாரு இவர் ஒரு மிகப்பெரிய அரசர் அப்படிங்கறதுனால இந்த ஜெய்ப்பூர் மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு சந்தோஷமாக தான் கொடுக்குறாரு அப்படி சந்தோஷமாக கொடுக்குற அந்த இடத்த ஃப்ரீயாக வாங்காமல் ஷாஜகான் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய ஒரு நான்கு அழகிய கட்டடக்கலைகள் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை அவருக்கு பரிசாக இவர் கொடுத்துட்றாரு ஸோ இதை வந்து ஒரு ஒப்பந்தமாக ரெண்டு பேருமே செஞ்சுக்கிறாங்க நான் முறையாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் முறையாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட ஜெய்ப்பூர் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கான பிளான் பண்ணுறாரு ஒன்ஸ் முகலாய பேரரசு தோத்ததுக்கப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அந்த அரசர்கள் எல்லாமே நிறைய பேர் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இந்த தாஜ்மஹாலை ஒரு பெரிய செல்வந்தருக்கு வந்து விற்றுறாங்க அந்த செல்வந்தர் என்ன பிளானில் இதை வாங்குகிறாரு அப்படின்னா தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அந்த மார்பிள் கல் எல்லாமே இடித்து எடுத்து அதை விற்று அது மூலிமா காசு பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பட் அந்த மார்பிள் கல்லை வந்து அவரால் அந்தளவுக்கு ஈஸியாக அதை பிரித்து எடுத்துட முடியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் வந்து அதை வந்து கட்டியிருக்காங்க தாஜ்மஹாலில் ஸோ அப்படி இருக்கிறதுனால அவர் வந்து அதில் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இல்லாமல் அதை அப்படியே விட்டுறாரு ஏன்னா அவருக்கு தேவை காசு அவ்வளோதான் இதோட கட்டிடக்கலை எப்படி இருக்குது இது எந்த அளவுக்கு ஒரு அருமையாக ஒரு அழகான ஒரு புகழ்பெற்றதாக மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி அவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ஸோ அதனால் அவர் இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புதர்களும் கொடிகளும் செடிகளும் இதை மேலே வந்து சூழப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இது ஒரு கதையாக தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி பத்துகளில் தான் வந்து திரும்பவும் பிரிட்டிஷ் வந்து இது வந்து நாட்டோடைய ஒரு பொக்கிஷம் மாதிரியான ஒரு விஷயம் இதை வந்து இப்படியே விடக்கூடாது இதை நம்ம வந்து இன்னும் வந்து நல்லா சரிப்படுத்தி இதை ஒரு பாதுகாப்பாக வைக்கணும் இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நாட்டுடைய ஒரு கலாச்சார பொருள் ஒரு கௌரவ பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து மறுபடியும் சீரமைக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இதையெல்லாம் தாண்டி தாஜ்மஹாலில் எப்படி சூலம் மற்றும் ராம் போன்ற எழுத்துக்களுடைய அந்த குறியீடுகள் அந்த பொறிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓக் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சான்றாக காட்டுறாரு அதாவது இந்த குறியீடுகள் இருக்கிறதுனால இந்துக்களுடைய ஒரு இடமான இந்த இடத்த இடிச்சுட்டு தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு பட் இதை வந்து நிராகரிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் ஷாஜகான் வந்து இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக நிறைய இந்து பணியாளர்களை தான் வந்து நியமித்து அவங்க தான் இதை வந்து நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காலத்தில் இந்த கட்டிடக்கலையில் கட்டின இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை முடிக்கும்போது அதாவது இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை வந்து முடிக்கும்போது அதில் வந்து அவங்களுடைய தெய்வ நம்பிக்கையான குறியீடுகளை வந்து பொறிச்சு வச்சுட்டு வருவாங்களாம் இது இந்த கட்டிடத்துக்கு மட்டும் இல்லை வேற எந்த ஒரு விதமான தொழில் செஞ்சாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு குறியீடை வந்து வச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை குறியீடை தான் வந்து இந்த திரிசூலமும் ராமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து மெயினாக சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்குது பட் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னும் வந்து ஆராயும்போது தான் தெரியும் ஏன்னா வந்து ஒரு வரலாற்றை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுகிறவங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்ன வேணால் எழுத முடியும் இப்போ நான் கூட வேறு மாதிரி எழுத முடியும் இது வந்து இப்படி இருந்தது கிடையாது அப்படின்னு யார் வேணால் அந்த வரலாற்று குறிப்பாக எழுதும்போது அதை எழுத முடியும் பட் அது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாக அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அதை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறப்போ ஒன்லி ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ இதுக்கான கரெக்டான ப்ரூஃப் இன்னமும் வந்து எந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்டாலையும் கண்டுபிடிக்கப்படலை இப்படி இந்த தாஜ்மஹாலை கட்டத்தோட நடத்தின நாள்லேருந்து இறுதி கட்ட நாள் வரைக்கும் இவங்க கூட இரண்டு பணியாளர்கள் இருந்திருக்காங்க அதாவது இதை பார்த்திங்கன்னா மொத்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நோட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் தான் வந்து ஹமீத் லகோரி அப்படின்னு சொல்கிறவர் அதாவது முகமது ஹமீத் லகோரி ஸோ இந்த ஹமீத் லகோரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டது இதுக்கான தேவைப்பட்ட கற்கள் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது ஸோ இதோடைய டிசைன்ஸ் எப்படி பண்ணாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நுணுக்கமாக மொத்தத்தையும் ஏ டு இசட் நோட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இதுவே வந்து இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது அதாவது தாஜ்மஹால் வந்து இந்து கோயிலை கட்டப்படலை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றா இதுவும் ஒரு சான்றாக இருக்கு இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்ட டைம்ல ஐரோப்பியர்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க அவங்களுமே வந்து இதை நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அந்த புத்தகங்கள் எதிலுமே வந்து இப்படி ஒரு சான்று இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடுத்ததாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேயே பிரிட்டிஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த தாஜ்மஹாலை பற்றி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்ல இருந்தும் நிறைய பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நிறைய புக்ஸை வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஐரோப்பிய பயணி பீட்டர் முண்டி அப்படின்னு சொல்கிறவர் வந்து அவரும் ஒரு புக் எழுதியிருக்காரு ஒரு சில குறிப்புகளும் எழுதியிருக்காரு அந்த குறிப்புகளில் அவர் சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் நேரடியாக பார்த்த விஷயத்தை எழுதியிருக்காரு தாஜ்மஹால் கட்டக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வந்து மாட்டு வண்டிகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க பெரிய பெரிய கற்களை வந்து கொண்டு வரத்துக்காக ஏன்னா அப்போத்துக்கு அந்த மாதிரி ஒரு வசதி தான் இருந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஸோ அப்படி கொண்டு வந்தப்போ அந்த தாஜ்மஹாலே மறைக்கிற அளவுக்கு கீழே மண் ரோடு இருந்ததுனால புழுதி வந்து அந்த அளவுக்கு பறந்துருக்கு அப்படி வந்து இதோடைய கற்களை ஏற்றி கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்டடக்கலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு நிறையவே இருக்கு இதுவும் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் தாஜ்மஹால்குள்ளே செவன் சிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி இல்லைன்னு சொல்வீங்க ஏன் பொதுமக்கள் செல்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம் இந்த கேள்விகளுக்கான பதிலாக என்ன அமைது அப்படின்னு பார்க்கும்போது தாஜ்மஹால் பேசிக்காகவே ஒரு மூணு அடுக்கில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் அடுக்கில் பார்த்தோம்னா சாண்ட் ஸ்டோன் சொல்லப்படுற அந்த ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் மேலே இரண்டாவது அடுக்கு மூன்றாவது அடுக்கில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தாஜ்மஹாலோடைய அமைப்பு வந்து நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சாண்ட் ஸ்டோன் அப்படிங்கிற இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ராஜ பரம்பரையினர் எல்லாமே இந்த தாஜ்மஹாலில் ஷாஜகானை சந்திக்க வரும்போது இல்லை இது வழியாக வரும்போது யமுனை நதி இறங்கி அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு அடுக்கில் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது அடுக்கு வழியாக மேலே வந்து அதுக்கப்புறம் தாஜ்மஹாலுக்கு வருவாங்களாம் ஸோ இதுக்கான முறையாக தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த விதமான சிவன் சிலையும் வேறு எதுவும் உண்டான அடையாளங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் பொதுமக்களுக்கான அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இதில் போகக்கூடிய அந்த முதல் அறையாக இருக்கட்டும் இரண்டாவது அறையாக இருக்கட்டும் அதோட வழின்னு பார்க்கும்போது ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள செல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க ராஜாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மேபி அந்த மாதிரி இவங்க கட்டியிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அறை மூடி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் பக்கத்துலேயே யமுனான் அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு சமயம் ஏதாவது வெள்ளமோ வேறு ஏதோ ஒரு வருது அப்படின்னா நீருடைய வரத்து அதிகமாக இருக்கும்போது அதுலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதவுகள் எப்போவுமே மூடி இருக்கணும் அதே சமயம் வந்து அது ரொம்ப பெருசாக இருந்தாலும் தண்ணீர் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஈஸியாக அதை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அறைகளுடைய அமைப்பையும் உள்ள நுழையக்கூடிய வாயிலையுமே வந்து சின்னதாக தான் வச்சுருந்துருக்காங்க இது ஒரு மெயின் ரீசனாக இருந்தாலும் இப்போது இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது உலக அதிசயமாக ஒன்றாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பார்வையிடக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் அப்படி போகக்கூடிய மக்களில் வந்து ஒவ்வொருத்தராக தான் அனுப்ப முடியும் நான் முதல்ல போகிறேன் நீ முதல்ல போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இடித்து தள்ளிட்டு இதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு இடிபாடாக தான் மாறும் அது மட்டும் இல்லாமல் இதில் சிக்கி நிறைய உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் வந்து பொது மக்களுக்கான பார்வை வந்து அனுமதிக்கப்படலை இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சர்ச்சைகளையும் இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது நிறைய சர்ச்சைகளுக்கு வந்து உட்பட்டுட்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து இதை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம்னு தான் சொல்லலாம் ஏன்னா அடிக்கடி நிறைய கேஸ் இது மேலே போடுறாங்க நிறைய விஷயங்களை வந்து தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இதை பற்றின உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது கரெக்டாக இருக்கும் பட் இதை இல்லீகலாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும் அந்த வகையில் இதை வந்து கவர்மெண்ட் ஒரு சேஃபான விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹாலுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா புகை விடக்கூடிய வண்டிகள் அதாவது ஸ்மோக் வரக்கூடிய வண்டி வந்து நிறைய வண்டிகளை வந்து அலோ பண்ணுறது கிடையாது போகவும் போகாது கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு ஒன் கிலோமீட்டர்லேருந்தே தாஜ்மஹாலை விசிட் பண்ணணும் அப்படின்னா இவி வெஹிக்கிள் மூலியமாக தான் போக முடியும் இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி தான் வந்து தாஜ்மஹாலை இத்தனை வருஷமாகியும் கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களாக அதோடய பழமை மாறாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாஜ்மஹல் உள்ளே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் காலுக்கு வந்து சாக்ஸ் மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க ஸோ அந்த கவரை ஏர் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும் இன்னும் நிறைய சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டே வர முடியும் ஸோ அளவுக்கு அதை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க அடிக்கடி ரெனோவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ விஷயம் பண்ணும்போதும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சரி நம்மளுடைய இந்தியன் ஆர்கியாலஜிஸ் கவர்ன்மெண்ட் சர்வே ஆஃப் ரிசல்ட் இருக்கு அவங்களுமே சரி நிறைய விஷயங்களை வெளிப்படையாக வெளியிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி அதில் ஏதாவது ஒரு அதிசயத்தக்க விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது யார் மூலியமாவது ஒரு விஷயமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இத்தனை வருஷமாக ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அங்கே வந்து இந்து கோயிலை இடிச்சிட்டு இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்ட் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த டென் பர்சன்ட் என்ன அப்படிங்கிறத இன்னும் சரியான முறையில் ஆய்வு செஞ்சு அது மூலிமா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸில் தான் நம்மளால் அதை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இப்போ சொன்ன இந்த விஷயம் வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் இருக்குது இதை தோண்டி பார்க்கணும் இது இந்துக்கள் இருந்த இடம் அப்படியே இது இந்துக்கள் இருந்த இடமா இருந்து இதை இடிச்சிட்டு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண போகிறீங்க தாஜ்மஹால் இடிக்க சொல்ல போகிறீங்களா இல்லை வேறு என்ன பண்ண முடியும் இந்தியாவுக்கு மிக பெருமை சேர்த்த ஒரு கட்டிடக்கலையில ஒன்றா இருக்கக்கூடியது இந்த தாஜ்மஹால் தான் சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு இவ்வளோ பெருமை வாய்ந்த இதை வந்து இத கண்டுபிடிச்சாலும் இது இந்துக்கள் இருந்த இடம் என்னன்னு சொன்னாலும் இதை இடிக்கலாமா வேணாமா இல்லை இது இப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம ஒரு சகோதரத்துவத்தை வந்து கிட்ட காமிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு போகலாமா இதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவிரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி